சென்னையைச் சேர்ந்த 11 வயது சிறுமி டைப் 1 நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருடைய சிகிச்சைக்கு முதலமைச்சர் MK Stalin உதவ வேண்டும் என சிறுமியின் பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை KK நகர் பகுதியைச் சேர்ந்த மோகன் என்பவருடைய 11 வயது மகள் தர்ஷினி கடந்த 2 ஆண்டுகளாக டைப் 1 நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் சிறுமிக்கு நாள்தோறும் இன்சுலின் ஊசி போடப்பட்டு வரும் நிலையில் உடல் முழுவதும் வலி ஏற்படுவதால் இயல்பான நிலையில் இருக்க முடியாத சூழல் உள்ளது. சிறுமிக்கு நிரந்தரமாக இன்சுலின் செலுத்தக்கூடிய பெல்ட் பம்ப் உடலில் செலுத்த வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறியுள்ள நிலையில் அதற்கு 5 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்று தெரிவித்துள்ளனர். எனவே தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும் என சிறுமியின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ட்ரீட்மெண்ட் பண்ணணும், என்னென்ன வாங்கி கொடுக்கணுமோ இது வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனாலுமே டாக்டர்ஸ் வந்து இது பத்தாது, இன்னும் இன்சுலின் பம்ப் அந்த மாதிரி போடணும்னு சொல்லியிருக்காங்க. என் சக்திக்கு மீறி என்னென்ன பண்ணணுமோ கடன் வாங்கி கூட பண்ணி பார்த்துட்டேன் நான். ஸ்டாலின் ஐயா வந்து தலையிட்டு, ஏன்னா எல்லா குழந்தைங்களும் என் குழந்தைங்க அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா குழந்தைங்க வாழற நார்மல் லைஃபை என் குழந்தையும் வாழணும். அவ்வளோ நல்லா படித்து எல்லா குழந்தைங்க மாதிரி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். Breaking fire. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுது புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.